இது மட்டுமில்ல இன்னும் எவ்வளவு வேணுனாலும் தரேன். அந்த விஜய எங்க பார்த்தாலும் சரி அங்கேயே கொன்னுட்டு வாங்க. Kill him at once! Kill him! சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என் கல்யாணத்தன்னைக்கு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் பொண்டாட்டிங்க வாயிலே வைக்க விட மாட்டேங்க. கேட்கையா, எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ஆச்சா, அதனால வாயிலே வைக்க விட மாட்டேங்க. கேட்டையா, நாம வேலூருக்கு எப்ப போய் சேருவோம்? இன்னும் 2 மணி நேரம் ஆகும். நடு ரோட்ல ஏதோ டெட் பாடி கிடக்கு, இறங்கி பாரு. எஸ் சார். ரிமூவ் தி கிளாத். மலையடா அருண், அப்பனுக்கு பிள்ளை தப்பான பிறந்திருக்கு, உண்மையா இல்லையா? ஐயோ, இப்ப போய் போர் அடிக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க பாவாங்க. தம்பி, தேவகோட்டை நல்ல ஊர்தான். அந்த தேவகோட்டை பேரை சொல்லி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்குங்க. இவதான் எல்லா காரணம். ஆமா, எல்லாத்துக்கும் என்னையே குத்துங்க. உன்ன குத்தாம வேற யாரு குத்த சொல்ற? தம்பி, நான் அப்பவே சொல்லல. சொல்லவே இல்லையா? அது இல்லைங்க, ஒரு வியவஸ்தை கட்ட ஆலையா? எந்த இடத்துல எதை சொல்றேன்னு ஒன்னு தெரியல. தம்பி, நீங்க தப்பா நினைக்காதீங்க, அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு மன்னிச்சுக்கணும். அருண், பெத்த அப்பனையே இப்படி அடிக்கிறேடா, அயோக்கிய பயலே. வாங்க வாங்க. ஹலோ, என்ன சார், நீங்களும் லேட்டா வரீங்க? என்னப்பா பண்றது, நேத்து சாயங்காலம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சவ, இப்பதான் முடிஞ்சது, கூட்டிட்டு வந்த. விஜய், உண்மையிலேயே நீ நினைச்சத சாதிச்சிட்ட, கங்கராஜுலேஷன். இப்ப என்ன சொல்றீங்க செலக்ஷன் பத்தி? ஒரு உண்மையான ஹீரோவை தான் செலக்ட் பண்ணிருக்கேமா. ப்ளீஸ் கம் கம். வாங்க வாங்க. அன்னைக்கு எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாலே கொன்ன, இப்ப அந்த ராமானுஜத்தை கொன்னு அந்த பழியை என் மேல போட்டுட்டேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தாண்டா இப்ப நான் வந்திருக்கேன். விஜய், மணி 10:15 நான் வரட்டுமா? ஓகே வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வர. வணக்கம். வணக்கம்.
இந்த வழக்கில் வாதி பிரதிவாதிகளின் வாதப்படி தர்மராஜ் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள விஜய் தன் தங்கையின் திருமண விழாவில் இருந்ததாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது தவிர தர்மராஜ் கொலைகாரன் என்று முடிவு செய்யப்பட்டதால் சமூகத்தில் தன்னுடைய கௌரவத்தை இழந்து விட்டதாக எண்ணி தானே தன் மீது பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் நம்பப்படுகிறது. ஆகவே தர்மராஜின் மரணத்திற்கும் விஜய்க்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என தீர்மானித்து விஜயை நிரபராதி என விடுதலை செய்கிறேன். இந்த கோர்ட்ல இருக்கிற சட்ட வல்லுநர்களுக்கும் மேதாவிகளுக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். அந்த தர்மராஜ கொலை செஞ்சது நான் தான். இவரான உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே தர்மராஜ் எங்க அப்பாவை நெருப்பு வச்சு கொளுத்தி சாகடிச்சா, அதுக்கு நியாயம் கேட்டு இதே கோர்ட்ல உங்க முன்னாடியே நான் கத்துனேன் கதறனேன். அப்ப நீங்க சொன்ன தீர்ப்பு நினைவு இருக்கா? இவரான சட்டம் ஒரு இருட்டறைன்னு அறிஞர் அண்ணா சொன்னது உண்மையாயிடுச்சு. அன்னைக்கு பிஞ்சு நெஞ்சில எரிய ஆரம்பிச்ச நெருப்பு அந்த தர்மராஜ எரிச்ச பிறகுதான் அடைஞ்சது. என்ன மாதிரி உருவத்துல என் ஃப்ரெண்ட என் தங்கச்சி கல்யாணத்துல வச்சுட்டு அவனை பணி வாங்கினேன். உங்களுக்கு தேவை சாட்சி தானே, அந்த சாட்சி படி நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க. இவரான உங்க தீர்ப்பு படி நான் இப்ப நிரபராஜ். நான் ஆசைப்பட்டான் இந்த சமுதாயத்துல சந்தோஷமா சுதந்திரமா வாழ முடியும். பட் I have my own conscience. I have my own court. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ள ஒரு கோர்ட் இருக்கு. அது இங்க இங்க. அதனாலதான் நானே ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு வழக்கை நான் சந்திச்சதே இல்லை. சாதாரணமா சில வழக்குகள்ல நாம குற்றவாளியின் தீர்ப்பு சொன்னா இல்ல நான் நிரபராதி நிரபராதின்னு கத்தித்தான் கேட்டிருக்கேன். இப்போ நீ ஒரு நிரபராதின்னு தீர்ப்பு சொன்ன இல்ல நான் ஒரு குற்றவாளி குற்றவாளின்னு ஒத்துக்கிற ஒரு நல்ல இதயத்தை இன்னைக்குத்தான் பாக்குறேன். தன் தவிர தானே ஒத்துக்கிட்ட அவருடைய மனிதாபிமானத்தை நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ஆனந்தப்படுறேன். எனவே இந்த வழக்கை மேல்கோர்ட்டுக்கு அனுப்பி இவருக்கு தண்டனையை குறைக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்கிறேன்.